أشرق البدر علينا فاختفت منك البدور مثل حسنك ما رأينا يا رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. வாங்க சித்தி. செல்வமே என்ற அணியில் நல்ல ஒரு கல்வியாளர் பேசிட்டு போயிருக்கிறாரு. ஈரோட்டில் இன்னைக்கு இவர் அறிமுகமானது செல்வத்தினால் அறியப்பட்டிருக்கிறாரா இல்லை கல்வியினால் அறியப்பட்டிருக்கிறாரா? தலைப்பு முதல்ல விளங்கணும். புரியலை புரியலைன்னு நம்மளையே தான் குழப்பிட்டு இருக்காங்க. அனைத்து தலைவர் அவர் கண்ணியமாக பேசணும். அதனால் தலைப்பு என்ன? இஸ்கந்தர் துல்கர்னைன். அந்த காலத்துக்கு யாருங்க கூப்பிட்டா? மூசா நபி காலத்துக்கும் அதுக்கு முந்தின காலத்துக்குமா இப்போ பேசுகிறாங்க? தலைப்பு இன்றைய சமுதாயத்தினுடைய வளர்ச்சி. அதுக்கு எது தேவை? அஜித் பல்சர். அதை விட இன்னும் சூப்பராக ஓட்டுவார் மாஷா அல்லா. அப்போ இன்றைய காலத்தில் எது தேவைப்படுது அதுதான் நம்ம பேச வேண்டியது இருக்குது. செல்வம்ங்கிறது என்ன? ஒரு மனிதனை செல்வம் வச்சிருக்கிறான், திருடு போகும் அப்படின்னு சொல்லி பயப்படுவான். எப்போ திருடு போகும்? ஒரு கல்வியாளன் ஒரு கல்வியோடு இருக்கிறான், தன்னுடைய கல்வி திருடு போகும் அப்படின்னு பயப்படுவானா? பயம் இருக்காது. ஏன்னா செல்வத்துக்கு ஒவ்வொரு நாளும் தூக்கம் இருக்காது. பல பேர் அந்த நிலையில் இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. விசுவோதமாக அஜித் சொன்னாங்க, ஒதுங்கிட்டே இருப்பா அப்படி மறந்து போயிடும் மறந்து போயிடுன்னு சொன்னாங்களே. அது ஞாபக சக்தி. கல்வி என்பது நீலே தான் கேட்டேன். ஏன்னா அதே மாதிரி ரொம்ப ஜீனத்து அல் மால் உல் பனூன ஜீனத்துல் ஹயாத் துன்யா அப்படின்னு ஆயத்தெல்லாம் சொன்னார் ஆலிம் சா. ஜீனத்துன்னு அவரே சொல்கிறாரு, அல்லாவும் சொல்கிறான். ஜீனத்துன்னா என்னங்க? அலங்காரம். ஒரு பொண்ணு பிள்ளைக்கு கல்யாணத்தில் அலங்காரம் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. அந்த அலங்காரத்தை எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியும்? ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதுக்கு மேல அவங்களே சொடுச்சுக்குவாங்க. ஜீனத்தை தாக்கு பிடிக்க பத்தி சொல்றீங்களா? அலங்காரத்தை. அப்ப இந்த துன்யாவுடைய செல்வம் என்பது அலங்காரம் தான். அவர் வாயாலே சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா இல்முங்கிறது என்ன தெரியுங்களா? அத்தியாவசியமானது, மிக மிக அத்தியாவசியமானது. அந்த இல்மு இருந்தாதான் மனிதன் மனிதனாகவே வாழ முடியும். எத்தனையோ செல்வந்தர்களை நம்ம கடந்த கால வரலாறுகளில் பல நிகழ்வுகள் மூலமாக நம்ம பார்த்துருக்கலாம். செல்வந்தர்கள் இதனுடைய அடிப்படை கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷன் செல்வந்தனாக இருக்கிறான், அது தனி மனித வளர்ச்சி. வேணான்னு சொல்லலை, எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம், மார்க்கம் அனுமதிக்குது. ஆனால் இல்மு கல்வி என்பது தனி மனித வளர்ச்சி அல்ல, சமூகத்தின் வளர்ச்சி. ஒரு மனிதனுக்கு கல்வி வந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பல்லிகு அன்னி உலவாயா. ஒரு விஷயம் உனக்கு தெரிஞ்சுட்டா என்ன பண்ணணும்? உடனே அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லிருக்காங்க. செல்வம் சிராஜ் மௌலானாக்கு 1 லட்சம் ரூபா வந்துடுச்சு, என்ன பண்ணிடுவாரு? அடுத்தது எல்லாத்துக்கும் தூக்கி கொடுத்துருவாடா? ஜகாத்து 40ல் 1 தான், முழுசா கிடையாது. ஆனா இல்மு ஒன்று நீங்க எடுத்து வீசினீங்கன்னா அது 100 பேர்த்த வளர்க்கும், அது பன்மையாக. அப்ப சமூகத்துல மலர்ச்சியையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்துறது இல்மு தான். செல்வம் வளர்த்தாது, செல்வம் பெருசுபடுத்தாது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து செல்வத்தின் மூலமாகத்தான் இஸ்லாத்தை வந்து பரப்பினாங்க, வளர்த்து ஆளாக்கினாங்க, கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறாரு. யோசிச்சு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இல்லாத செல்வமா? ஹதீஜா நாஹியை கல்யாணம் பண்ணும் பொழுது ஹதீஜா நாயகி வழியாக பல லட்சங்களுக்கு அல்ல கோடிகளுக்கு சொந்தக்காரராக இருந்தாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்துடைய இல்மு வந்த பின்னாடி அந்த இல்முக்காக வேண்டி அவங்க பயணப்படுறாங்க, மக்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க. அப்போ என்ன நடக்குது யோசிச்சு பாருங்க. அந்த இல்முக்கு அந்த செல்வத்தையும் செலவழிக்கிறது இல்லாமல் அந்த இல்மு தான் சமூகத்தில் எல்லா மாற்றங்களையும் ஏற்படுத்துறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வந்தராக வாழ ஆசைப்படலை, ஏழ்மை வேற வறுமை வேறன்னு என்னென்னமோ ஆலிம் சார் பதில் சொன்னாங்க. எனக்கு அவ்வளோ படிக்கல, புரியல. செல்வத்தை செலவு பண்ணது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். செல்வத்தை செலவு பண்ணது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணது செலவு பண்ணிட்டாங்க தீனுக்காக. ஆனால் தீனுக்காக செலவு பண்ணினாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சது என்ன செஞ்சாங்க? அல்லாஹும்மா அஹ்யினி மிஸ்கீனா வ அமித்னி மிஸ்கீனா வ ஹஷூர்னி ஃபீ ஜுமரத்தில் மசாகீன். நல்லா யோசிங்க துவாவை. வாழும் பொழுதும் ஏழையாக நான் வாழணும்,
மௌத்தாகும் பொழுது ஏழையாக மௌத்தாகணும். அதோடு முடிக்கல சொல்லலாம், நாளைக்கு மறுமையில் எழுப்பப்படும் பொழுதும் கூட ஏழையாகத்தான் அந்த கூட்டத்தாரிலிருந்து எழுப்பப்படணும். அது மட்டும் சொல்லலை, இன்னும் நாளை மறுமையில் ஏழைகள் தான் பணக்காரர்களை விட முன்னாடி சோனத்துக்கு போவாங்க 500 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்படின்னு நம்ம பார்க்கறோம். இதை வச்சு சமுதாயத்துக்கு என்ன பயன் இருக்கு? அவர் சொர்க்கத்துக்கு முதல் போயிடுவாரு. ஆமா, சமுதாயத்துக்கு என்ன பயன் சொல்லுங்க? அவர் சமுதாயத்துக்கு சேவை செஞ்சா தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். தான் மட்டும் வாழ்ந்தா அது செல்வந்தர் தான் மட்டும் வாழ்ந்துட்டு போவாங்க. எந்த மனிதன் தைரியம் இருக்குதோ அவன் மற்றவர்களையும் வாழ வைப்பான், சமூகத்தையும் வாழ வைப்பான். அடுத்தபடியாக என்னுடைய தலைப்புக்கு வந்துடுறேன். தலைப்புக்கே வந்திருக்கு. அதாவது இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹவங்க நம்முடைய மதுஹபில் மிக முக்கியமான இமாமாக நம்ம பார்க்கப்படுறோம். இருக்கிறதுலேயே பெரிய செல்வந்தர் இமாம்கள் அவங்க தான். ஆனால் செல்வத்தால் அவங்க அறியப்படலை, அவங்களுடைய இல்மின் மூலமாகத்தான் உலகம் முழுக்க அறியப்படுறாங்க. அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் ஆகக்கூடிய மதுஹபியன்கள் நம்ம இன்னைக்கு அவங்கள பின்பற்றி தொழுகையில் தொழுதுட்டு இருக்கிறோம், எல்லா அமல்கட்டையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, சமூகத்தில் இந்த கல்வி எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும் சொன்னால், இன்னைக்கு நம்ம இந்திய ஜனநாயக நாட்டில் 75 ஆண்டுகள் நிறைவு சுதந்திர தின கொண்டாட்டத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு அடிப்படை காரணம் இந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை, மிக குறிப்பாக சிறுபான்மையினர் மக்களும் இஸ்லாமியர்களும் பலவிதமான அடக்குமுறைகளுக்கு ஆளான பொழுதும் கூட நம்மை இங்கே உயிர் வாழ செய்து கொண்டிருப்பது என்ன? அன்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மிக தாழ்த்தப்பட்ட ஒரு வகுப்பினராக இருந்த பொழுது கூட அவருடைய சட்டப்படிப்பு, அவருடைய கல்வி ஆற்றலின் மூலமாக அவர் உருவாக்கி தந்த இந்திய ஜனநாயகத்தினுடைய அரசியலமைப்பு சட்டம் தான் இன்று சமுதாயத்தை வளர்ச்சி படுத்தியது மட்டுமல்ல, உலகம் முழுவதும் பேசக்கூடிய அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது. அது மட்டுமல்ல, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சராக பொறுப்பு வகிக்கிறாங்க. அவங்க பதவி காலத்தில் தான் சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி அமைச்சராக இருந்த பொழுது ஐஐடி ஐஐஎம் போன்ற மிகப்பெரிய உயர் கல்வி நிறுவனங்கள், இன்னைக்கு இந்தியாவில் மோஸ்ட் ஆல்மோஸ்ட் எல்லா பிரபலியமானது இந்த நிறுவனங்கள் தான். இஸ்லாமியர்கள் இப்ப இல்லை, அதுக்கு காரணம் நடைமுறையில் உள்ள அரசியல் சூழ்ச்சிகள். இது முழுக்க அழிக்கவும் திட்டமிடுறாங்க, அதிலிருந்து காப்பாற்றப்படணும்னு சொன்னா கல்வியாளர்களுடைய முயற்சி தான் இந்த சமூகத்தில் பெரிய மாற்றங்களை கொண்டு வருது. அது மட்டும் இல்லாம அரபு நாடுகள்ல இன்னைக்கு செல்வத்தின் மூலமாக எல்லாத்தையும் காசுக்கு விலைக்கு வாங்கிடுறாங்க அப்படின்னு மூலம் நான் சொன்னாரு. அரபு நாடுகளில் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எல்லா செல்வங்களும் இருக்குது, ஆனால் டெக்னாலஜி ரீதியான அழிவு அவங்கள்ட்ட கிடையாது. இன்றைய தேவை நவீன கல்வி, மார்க்கம் சார்ந்தது மட்டுமல்ல உலகத்தினுடைய எல்லா விதமான நவீன டெக்னாலஜி கல்வி தேவைப்படுது. ஆனால் அது அவங்கள்ட்ட இல்லாததுனால அடுத்தவர்களை நம்பி அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய பாதுகாப்புக்கு அமெரிக்காக்காரன் தான் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. பெரிய டவர் கட்சி வச்சிருக்காங்க, என்ன சொல்றீங்க? எல்லாம் வச்சிருக்காங்க, பாக்குறதுக்கு சீனத் அதான் ஆலிம்சா சொல்லிட்டாரு, அலங்காரமா இருக்கும். அதை வச்சு சமுதாயத்தில் என்னத்தை மாற்றத்தை கொண்டு வர முடியும்? சமுதாயத்தில் மாற்றம் வரணும்னு சொன்னா இந்த இல்ம் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நடுவரே நம்ம பக்கம் பார்த்து கவர் கொடுத்தா எல்லா பக்கம் நடக்கும். கொடுத்தா